ஹே கைஸ் ஐ மேக்கே கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தென்கரை கோட்டை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலோட விலாக் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைம் கிடைக்காதனால என்னால் வந்து விலாக்ஸ் வந்து கண்டிப்பாக போட முடியல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தகவல் கிடைச்சிது. இதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவர்முக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ அரங்கநாத வெங்கட்ராமன் பெருமான் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்புமிகு கோயில் இருக்கிறதாகவும் அதில் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் நடக்கிறதாகவும் சொன்னாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டவொடனே ஓகே இந்த கோயிலோட வரலாறு என்ன, இந்த கோயிலோட கட்டமைப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம், இதை வந்து ஒரு விலாக் வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். சரி ஃபெஸ்டிவலில் பார்க்கலான்னு தான் போனேன். அங்கே போனால் நான் வந்து மைக்ஸ் வந்து எடுத்து போகல. அப்படி மைக்ஸ் நான் எடுத்துகிட்டு போயிருந்தால் விலாக் வீடியோவாகவே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னால் வந்து வீடியோஸ் வந்து நார்மலாக தான் கவர் பண்ணேன். ஒரு ஃபெஸ்டிவல் வந்து எப்படி கண்ணில் பார்ப்போம் அந்த மாதிரி தான் நானும் வந்து பார்த்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். அதை மட்டும் போஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, அந்த கோயிலோட வரலாறையும் சேர்த்து போஸ்ட் பண்ண போகிறேன். இதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கோயிலோட விலாக் வந்து நான் செப்பரேட்டாக தனியாக போய் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். அதற்கு முன்னாடி இந்த ஃபெஸ்டிவல் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் இதை கட்டினது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சேரநாயக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவான வரலாறு வந்து கிடைக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று சோடர்கள் வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த கோவிலோட கட்டமைப்பு இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கோயில், பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலை மேலே பார்த்திங்கன்னா மலையின் உச்சியில் வந்து அங்கே ஒரு கோயில் இருக்கும். கீழே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரங்கநாதர், மேலே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்கடராமன். இந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவர்முக்குளம். இந்த ஊருக்கு அந்த பேர் வந்ததுக்கான காரணம் கேட்டிங்கன்னா நீங்களே வந்து வியந்து போயிடுவீங்க. இந்த கோவிலோட கட்டமைப்பு இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே ஒரு கோயில், பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலை மேலே பார்த்திங்கன்னா மலையின் உச்சியில் வந்து அங்கே ஒரு கோயில் இருக்கும். மலையை சுற்றி பார்த்திங்கன்னா மூன்று குளங்கள் இருந்ததாகவும் அதற்காகத்தான் முக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. தேவர் முக்குளம் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு புதிய விளக்கம் கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட பல நூறு வருஷங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடினே போயிடலாமே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா கடும் பஞ்சத்திலையும் வறுமையிலும் வந்து வாடிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து உணவுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காரணத்தால் இவங்க வந்து கடவுளை வழிபட்டுருக்காங்க, கடவுளை வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. அப்படி தரிசனம் பண்ணும்போது மேலே இருந்து அரங்கநாதரும் வெங்கட்ராமனும் அவங்களோட கஷ்டத்தை தீர்க்க மாறு வேடத்தில் கீழே வந்திருக்காங்க. கீழே வந்து ஒரு மன்னர் உருவத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து படியிழந்திருக்காங்க. எள்ளு அரிசி கம்பு கேழ்வரகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தானிய வகைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து ரெண்டு மன்னர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது, இது கடவுள்களோட உருவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே தெரியவே தெரியாது. இங்கே இருந்து அரங்கநாதர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படியில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்காரு, சரி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வெங்கட்ராமன் கிட்ட கேட்டனால நம்முடைய வெங்கட்ராமன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா மலைக்கு அந்த சைடில் ஒரு குளம் இருந்திருக்கு, அந்த குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய அரங்கநாதர் கடவுளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. நம்முடைய அரங்கநாதர் கடவுளும் என்ன பண்ணாருனா தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அதுக்குள்ள ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்த அந்த படியவே தன்னுடைய தலைக்கு வச்சுட்டு அங்கேயே வந்து படுத்தார். அவர் படுத்திருக்கக்கூடிய இடம் தான் இப்போ இருக்கக்கூடிய அரங்கநாதர் கோயில். அதே மாதிரி வெங்கடராமன் பார்த்திங்கன்னா அந்த மலையை தாண்டி போகிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தால் அந்த மலை மேலே அவருக்கு வந்து கோயில் ஏற்படுத்தப்பட்டது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அங்கே பார்த்திங்கன்னா கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் கட்டினது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் இதை கட்டினது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிருஷ்ண தேவராயர் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் சேரநாயக்கர் அப்படின்னு சொல்றாங்க. தெளிவான வரலாறு வந்து கிடைக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று சோடர்கள் வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ அரங்கநாத வெங்கட்ராமன் திருக்கோயில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் நடக்குது. இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா 3-4 நாட்கள் வரைக்கும் நடக்குது. முதல் நாள் பார்த்தீங்கன்னா கற்பூர தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபெஸ்டிவலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருடர் வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேரும் பார்த்தீங்கன்னா இழுக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரங்கநாதர் வந்து தேர் வடிவில் வந்து காட்சியளிப்பார். இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. கண்ணுக்கு பட்ட நான் 3 விஷயங்களை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். கருடர் பார்த்தீங்கன்னா தேரில் வந்து காட்சியளிப்பார். அந்த தேர் இழுக்கிறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த இடத்துல கூடியிருப்பாங்க. அப்படி காட்சியளிக்கக்கூடிய அந்த தேர் வாகனத்தோட காட்சிகளை பாருங்க.
இந்த தேரில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேரில் திருமாலோட 10 அவதாரங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த தேரை பார்க்கும்போதே பிரமிப்பளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றது தான் ஒரு உண்மை. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேர் வந்து இந்த மலையை சுற்றி வரும்போது இங்கே சில பல விபத்துகள் ஏற்பட்டதாகவும், அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆடு வெட்டுதல் அந்த மாதிரியான ஃபெஸ்டிவலும் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கோயிலோட அமைப்பு அப்படின்னு சொன்னோடனே, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கீழே அரங்கநாதர் இருப்பார், மேலே பார்த்தீங்கன்னா வெங்கட்ரமன் இருப்பார். கோயிலும் பார்த்தீங்கன்னா கற்பூர தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அளவிலான ஃபங்க்ஷன் நடக்கும். கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், எல்லா ஸ்டெப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கற்பூர தீபங்கள் வந்து ஏற்றப்படும். இந்த தீபங்கள் அனைத்தும் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஏற்றப்படும். இந்த தீபம் வழியாக வெங்கட்ராமனை வந்து தரிசிக்கலாம், கடவுளை தரிசிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கற்பூர தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபெஸ்டிவலும் நடக்குது. நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே வந்து பட்டிக்காட்டான் கிராமத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டிக்காட்டான் கிராமத்தான் இவனோட சந்தோஷத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை, இந்த ஃபெஸ்டிவல் வீடியோ உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்படின்றப்ப இங்கே வந்து வயசு பசங்களோட ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு இருக்கும், கிராமத்து பசங்களுக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், சிட்டி பையனுக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், கிராமத்து பையனோட ஒரு என்ஜாய்மெண்ட்டையும் நீங்கள் வந்து ஒரு கிளிப்பாக பார்த்துருங்களேன். அரங்கநாதர் வந்து தன்னுடைய வாகனத்தில் வந்து கிளம்புறாரு, டிராக்டரில் வச்சு அலங்கரிச்சிருப்பாங்க, அப்படி ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகும்போது பட்டாசு வெடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ வந்து நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக போய் நின்றுட்டு வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய தலையிலே பட்டாசு வந்து தலையில் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா பயமான ஒரு காமெடியான மொமெண்ட்டாக போயிடுச்சு, எல்லாரும் பார்த்து என்னை சிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஆயிடுச்சு. அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மலையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சுனைகள் இருக்குது. இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா குரங்குகள் வந்து தண்ணீர் அனுப்பி போகிற காட்சிகளையும் நாம் வந்து கண்குளிர பார்க்கலாம். தெரியாதுன்றீங்களா? ம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். அவரை மட்டும் எடுங்க, ஆ
வானர கூட்டங்கள் ஆரம்பிச்சிட்டாலும் நீங்க அதுக்கு பேசிட்டாலும்